ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. வாங்க, இன்றைக்கே வந்து அதர் தென் சென்னை, இட் மீன்ஸ் தமிழ்நாடோட லோயர் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க பேஜ் பார்த்தீங்கன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரஜா சபா திருச்சி சபாவோட ஹோம் பேஜுங்க. ஸோ அதில் பாருங்கள், இங்கே வந்து ஆகஸ்ட் 2022 லோயர் ரிசல்ட் பப்ளிஷ்ட் இன்றைக்கி டேட் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். ஸோ என்கிட்ட ஒரு என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே இருக்காங்க, அவங்களோட நம்பரை வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் போட்டு காட்டு போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண வேண்டாம், ஏன்னா ஆகஸ்ட்ன்றது அது. இந்த இடத்துல அவங்க வந்து மத்தியமா ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? ஸோ அதை நான் மத்தியமாக மாற்றிடுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஹால் டிக்கெட்ஸ் நம்பர் நான் கீப் பண்ண போகிறேன், ஓகேங்க? ஸோ இப்போ வந்து நம்ம நான் வந்து ஹால் டிக்கெட் நம்பர் போட்ட பெரிய கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணனா ரிசல்ட் சப்ளை ஆகுது, பார்த்தீங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதான் ரிசல்ட்ஸ் வந்துச்சுங்க. உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக தான் அந்த ரிசல்ட் போட்டு காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த பாருங்கள், கீழே பாருங்கள் ரீவேல்யூவேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பாஸ் அப்படி பாஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபெயில் இல்லைன்னா நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க, மார்க்ஸ் கம்மியாக வந்திருக்கு அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரீவேல்யூவேஷன் பண்ணலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் ஃபார்ம் வந்து 10 ருபீஸ், போஸ்டல் சார்ஜ் 30 ருபீஸ். இதை நம்ம பண்ணணும். அப்புறம் இப்போ பிராத்மிக் ரீவேல்யூஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100 ருபீஸ் ப்ளஸ் இந்த 40 ருபீஸ் எல்லாம் சேர்த்து நம்ம 140 ருபீஸ் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணோம். ஸோ மத்தியமாக்கு பாருங்கள் அமௌண்ட் ஆஃப் ரீவேல்யூஷன் ஃபார் ஈச் பேப்பர். இப்போ பிராத்மிக் வரையும் நம்மளுக்கு ஒரு பேப்பர் இருக்கும், மத்தியமா அண்ட் ராஷ்டிரபாஷா 2 பேப்பர்ஸ் இருக்கும், பிரவேசிக்கா பார்த்தீங்கன்னா 3 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்போது நம்ம சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும் கரெக்ஷன் பண்ணுவாங்க, ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க, இல்லை செகண்ட் பேப்பருக்கு மட்டும், இல்லை சில பேர் 3 பண்ணுவாங்க, இல்லை சில பேர் 2 பண்ணுவாங்க. அப்போனா ஈச் பேப்பர் கேரி 100 மார்க்ஸ் ப்ளஸ் இவங்க போஸ்டல் சார்ஜும் அந்த காஸ்ட் ஆஃப் த ரீவேல்யூஷன் ஃபார்முக்கும் சேர்த்து வாங்குறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 140 ஒரு பேப்பருக்கு மட்டுமே, சரிங்களா? இப்போ நீங்கள் 2 பேப்பர்ஸ்னா 240, 3 பேப்பர்ஸ்னால் 340, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கடுத்து பாருங்கள் ரீவேல்யூஷனோட லாஸ்ட் டேட்டும் அவங்க இமீடியட்டாக அனுப்பிட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சென்டிங் ரீவேல்யூஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 31-10. ஸோ இந்த மந்த்து 10th ஐ மீன் இந்த மந்த்து 31st-10th நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களது வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு ரீவேல்யூஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, ஓகேங்களா? தோஸ் அப்ளிகன்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் 31-10-2022 வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் ரீவேல்யூஷன். இது தெரிஞ்ச விஷயம் தான்மா, 31st மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிடி எடுக்கணும், எந்த இதில் எடுக்கணும், இன் ஃபேவர் ஆஃப் த செக்ரட்டரி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, அதில் எடுக்கணும் திருச்சி இது, ஓகேங்களாங்க? அப்புறம் ரீவேல்யூஷன் ஃபார்முக்கு நீங்கள் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மோட கிளான்ஸ் பார்த்துங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை அங்கேயே போயிட்டு டேரெக்டாக வாங்கிட்டோம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து சொல்லுங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.